Hi guys, welcome to Healthy Derma Beauty. In this video, we little finger bridal jewelry shop a full detail video that I am going to share. I have recent time bridal shoot jewels la purchase. So on the vlog le nariya per ketringa and shop full detail video podunga appdin solitte. So adanal na separate a polna appdin solitte plan panina. So on the video da inga nama paakaporo. So adukku munadi and the vlog yaru paaklena adoda link na ungalku description box la kudukuren. Neenga marakama check panni paarenga. So ipo vaanga nama video ku la polam. Rental vandu edhil irundhu start aayi This is the same thing. என்னோட பிரைடல் ஷூட்டுக்கு நான் இந்த ஜுவல்லரி தான் வந்து பிக் பண்ணியிருந்தேன் பிகாஸ் அந்த சாரீ கலருக்கு இது ரொம்ப ஆப்டாக இருந்தது அதனால தான் ஸோ நிறையா பேர் இப்போ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஆக்சுவலாக நிறையா சீரியல் ஷூட்டுக்குமே இவங்க வந்து ஜுவல்ஸ் வந்து சென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் போகும்போது ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களோட மெட்டர்னிட்டிக்காக இந்த ஜுவல்ஸ்லாம் வந்து சென்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஜஸ்ட் உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு எடுத்தேன் ஆக்சுவலாக அங்கே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நான் ஓவரால் வியூ வந்து நான் லாஸ்ட்டு வந்து இன்சர்ட் பண்ணுறேன் பிகாஸ் அங்கே உள்ள எல்லா கலெக்ஷன்ஸும் என்னால் காட்ட முடியாது நான் வந்து முகூர்த்தம் அண்டு வந்து ரிசப்ஷனுக்கு போடுற மாதிரியான இந்த மாதிரி டெம்பிள் செட் வந்து ஒரு 5 செட் வந்து நான் செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஜுவல்லரி தான் இது ஆக்சுவலாக கொஞ்சம் ஆன்டிக் டைப்பில் இருக்கும் இப்போலாம் ரீசன்ட் டைமில் அந்த மாதிரி ஆன்டிக் ஜுவல்லரி அந்த மாதிரி தான் ரொம்ப விரும்புகிறாங்க அதுதான் ரொம்ப அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் வந்து ஸோ செகண்ட் செட் தான் வந்து இது ஸோ இதில் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு இந்த செட்டில் வந்து இந்த சோக்கர் வேணும் இந்த ஆரம் அனதர் செட்டில் வந்து எனக்கு வேறு ஆரம் வேணும் அப்படின்னாலும் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க அதுபோல் ஜும்கா ஸ்டிக்கா பேங்கிள் எல்லாமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதாவது இந்த செட்னா இதுதான் பண்ணும் அப்படின்ற மாதிரி கூட இல்லை அவங்ககிட்ட எல்லா கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் எல்லாமே தனித்தனியாக கூட செலக்ட் பண்ணி ஒரு செட் வந்து நீங்களே ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு 3-4 செட் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காமிச்சிருக்கேன் ஸோ இது வந்து இந்த லக்ஷ்மி வச்ச மாதிரி ஒரு கலெக்ஷன் இது ஆக்சுவலாக ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்குது அந்த இயரிங்குமே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அதுபோல் நான் என்ன ஜுவல் செட் வந்து செலக்ட் பண்ணேன் என்னோடய ஷூட்டுக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா நமக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டு தான் இது மூணுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இயரிங் வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி காமிச்சிருக்கேன் ஆக்சுவலாக நிறையா ஷாப்ஸில் வந்து இந்த மாதிரி ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுபோல் ரிப்பீட்டடாக சேம் டிசைன்ஸாக வந்து இருக்கும் பட் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை எல்லாமே ரொம்ப யூனிக்காகவும் இருக்குது பிகாஸ் நான் அவங்களோட இன்ஸ்டா பேஜ் பார்த்து எனக்கு பிடிச்சி தான் வந்து நான் ஸ்டோர்க்கே போனேன் பிகாஸ் இங்கேருந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் அவ்வளோ தூரம் போடுமான்னு நான் வந்து யோசித்தேன் பட் அவங்களோட டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தான் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன் ஸோ உன்னை இப்போ காட்டுறதுமே அந்த இப்போது ரீசன்ட் டைம்ஸில் வந்து அந்த கெம் செட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது வந்து ரொம்ப
ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அதில் வந்து ரெண்டு கலர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருந்து க்ரீன் அண்டு பிங்க். ஸோ அது ரெண்டையுமே நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் இப்போது முகூர்த்தம் சாரீஸ் வந்து நிறையா பேர் வந்து கூரப்படவெல்லாம் கட்டுறாங்கள, ஸோ அதுக்கெலாம் இந்த மாதிரி வேர் பண்ணுறாங்க. ரொம்பவே அழகாக இருந்ததுலாம் பார்க்குறதுக்கு. ஸோ நான் வந்து டெம்பிள் ஜுவல்லரியோட ஓவரால் கலெக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். பிகாஸ் அங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் என்னால் தனித்தனியாக எடுக்க முடியல. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அவங்கள டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ன்றதை நீங்கள் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஆக்சுவலாக டிஸ்பிளேலே வந்து அவங்க இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க உள்ளேயும் ஸ்டாக் இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்கள் அவங்க பேஜ் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள், நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. தென் அதுபோல் அவங்க ரெண்டல் மட்டும் இல்லாமல் தனியாக நீங்கள் சேலும் பண்ணுறாங்க, அதுக்கும் அவங்க தனி பேஜ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து ரெண்டலுக்கு வேணால் நான் வந்து ஓனாகவே நான் வாங்கிக்கிறேன்றனாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏடி கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரிசப்ஷனுக்கு போகலாம், ஆர்எல்ஸ் என்கேஜ்மெண்ட்டுக்கே இந்த மாதிரி வந்து இப்போ பண்ணுறாங்க. ஸோ ஏடி ஸ்டோன்ஸ்லேயே அவங்ககிட்ட நிறைய வெரைட்டிஸ் வந்து இருந்தது. நான் ஜஸ்ட் ஒரு ரெண்டு செட் மட்டும் ஃபுல் செட் வந்து நான் காமிச்சிருக்கேன். அந்த சென்டரில் இருக்குல்லையா அந்த ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு பிங்க்கு, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணி தருவாங்க. எனக்கு இந்த டிசைன் ஓகே, எனக்கு வேறு கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணனாலும் அந்த க்ரீன் கலர் இருக்குல்லையா அந்த இடத்துல உங்களுக்கு பிங்க் வேணால் சேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ இது அந்த மாதிரி ஒரு ஹிப் செயின் தான் இது. தென் அதுக்கப்புறமா இது வந்து சோக்கர். இதெல்லாம் வந்து எதுக்கு வியர் பண்ணலான்னா கவுன் இல்லைனா லெகங்கா அந்த மாதிரி இதுக்கெலாம் போடுவாங்களே அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி டைப்லேயும் இவங்ககிட்ட ரொம்ப யூனிக்கான டிசைன்லாம் இருந்தது. நான் ஒரு 4-5 டிசைன் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க நிறையா டிசைன்ஸ் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மீடியம் சைஸ் சோக்கர்ஸ் எல்லாருமே எல்லாத்துக்குமே செட் ஆகும். கொஞ்சம் பெரிய சோக்கர் இருக்குது அப்படின்னா உங்களோட நெக் சைஸ் பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நெக் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குன்னா அவ்வளோ பெரிய சோக்கர் போட்டால் நெக்கே சுத்தமாக தெரியாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இது அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் சோக்கர். ஸோ கொஞ்சம் கிராண்டான ட்ரெஸ்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பிகாஸ் ஆக்சுவலாக இது ரெண்டு செட்டு வந்து சேர்த்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதே மாதிரி இது இன்னொரு செட்டு. ஸோ எல்லா ஸ்டோன்ஸுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நான் லைட்ஸ் வந்து எதுவுமே போடல, போடாமல் உங்களுக்கு வந்து லைட்ஸ் இல்லாமல் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் அப்படியே காமிச்சிருக்கேன். ஸ்டோன்ஸ் கலெக்ஷன்ஸ்லேயே இது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருந்தது பார்க்குறதுக்கு. நீங்கள் லாங் ஃப்ராக் ஆரல்ஸ் வந்து கொஞ்சம் கிராண்டான ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து சிம்பிளாக போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும். இந்த கலருமே ரொம்ப யூனிக்காக இருந்தது பிகாஸ் பிங்க் இல்லைனா டார்க் க்ரீன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் தான். இதுவும் நீங்கள் கவுனுக்கு தாராளமாக வியர் பண்ணலாம், ஆரல்ஸ் லெகங்கா கூட நீங்கள் வியர் பண்ணலாம். கொஞ்சம் லோ நெக்காக இருக்குது அப்படின்னும் போது இது நீங்கள் வியர் பண்ணலாம் பிகாஸ் இது கொஞ்சம் லென்த்தாக இருக்குல்ல அதனால. ஸோ அதுக்கு மேட்சிக்காகவே இயரிங்கும் கொடுத்தாங்க. உங்களுக்கு ரிங்க் வேணும்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நெத்திச்சூட்டி எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் வந்து ஓவராலாக காமிச்சிருக்கேன். நான் ஒன்றுண்டாக காட்டால் ரொம்ப டைம் ஆகும், வீடியோவும் ரொம்ப லென்த்தாக போகும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு டிக்காஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்தது பிகாஸ் என்னோடய கல்யாணத்துக்கெலாம் இவ்வளோ வந்து ஆப்ஷன் வந்து கிடைக்கவே இல்லை. ரொம்ப லிமிட்டட் ஆப்ஷன் தான் இருந்தது, ரொம்ப லிமிட்டடாக தான் என்னாலே செலக்ட் பண்ண முடிஞ்சுது. பட் இங்கே உங்களுக்கு அவ்வளோ ஆப்ஷன் இருக்குது பிகாஸ் நிறையா பேருக்கு 4-8 வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல. ஸோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் பெரிய நெத்திச்சூட்டிலாம் போட்டோன்னா அந்த 4-8 வந்து கொஞ்சம் கவர் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி இங்கே நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. நெக்ஸ்ட்டு ஜும்காஸ். ஜும்காஸ் வந்து அவங்க டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. ஸோ நான் அது மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுவுமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. நிறையா பேருக்கு இந்த மாதிரி லக்ஷ்மி பெண்டன் ரொம்ப பிடிக்கும், நிறையா பேருக்கு ராதா கிருஷ்ணன் வச்சுருக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது. உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜென்ரலாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எல்லாத்தையுமே. ஸோ இந்த மாதிரி கீழே இந்த பியர்ல் வச்ச மாதிரி ஏறிங்களா நீங்கள் வந்து உங்களோட முகூர்த்தமுக்கு போட்டிங்கன்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். இந்த ஜும்கா வந்து என்னோடய ஃபேவரட் ஜும்கா பிகாஸ் அது கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, அதனால லுக்குமே உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ரிச்சாக தெரியும். அதனால் எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. நிறைய பேருக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் ஜும்காஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இங்கே இருந்தது. லைட் இல்லாதனால உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல, நான் லைட்லாம் ஆஃப் பண்ணி எடுத்தேன் அதனால தான். ஸோ இந்த மாதிரி லக்ஷ்மி ஃபேஸ்லாம் போட்டிருக்கோம்ல அந்த மாதிரி இருந்தது. அதாவது டெம்பிள் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருந்தது. நீங்கள் உங்களுக்கு இயரிங் வந்து நீங்கள் தனியாக வேணுனாலும் நீங்கள் ஆப்ஷனலாக வேறு ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். நிறையா பிரைட்ஸ்மேலாம் நீங்கள் இயரிங் மட்டும் வேணுன்னா கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்.
நெத்திச்சுட்டியில் வந்து ட்ரெடிஷ்னல் பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி இது வந்து ரிசப்ஷனுக்கு போடுற மாதிரி ஸ்டோன்ஸ் கலெக்ஷன்ஸ். ஸோ அதுலேயுமே இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஷாப் வந்து நான் என்னோட மேரேஜ்க்கு ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றும் வியர் பண்ணி பார்த்து உங்களுக்கு எது செட் ஆகுதுன்ற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டோன்ஸில் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன், சரி உங்களுக்கு ஓவரால் வியூ காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓவரால் எடுத்திருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ ஷாப்போட லொக்கேஷன் அண்ட் தென் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கம் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் பாய்.